எத்தனால் உற்பத்தியில் இந்தியா உலகின் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி இருப்பதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய கரும்பு மற்றும் உயிரி எரிபொருள் சம்பந்தமான மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், எத்தனாலை பெருமளவுக்கு உற்பத்தி செய்யும் மற்றும் பயன்படுத்தும் நாடாக இந்தியா உருமாறி வருவதாகவும் உலகின் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரத்திற்கு ஊக்கசக்தியாகவும் மறுசுழற்சி எரிசக்தி முறையில் முக்கிய பங்கு வகித்து வரும் கரும்பு உற்பத்தி தொழிலை மேம்படுத்த மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் கரும்பு உற்பத்தி பற்றி குறிப்பிட்ட அவர், கடந்த 10 ஆண்டுகளில் கரும்பு சாகுபடி 18%, சர்க்கரை உற்பத்தி 40% அதிகரித்திருப்பதாக கூறினார். குறைந்தபட்ச ஆதரவு விலையை உடனடியாக விடுவிப்பதனால் நாட்டின் மறுசுழற்சி எரிசக்தி உற்பத்தியில் விவசாயிகள் முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியதாகவும், இதற்கு 19,744 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் உலகளாவிய மையமாக இந்தியா உருவெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மத்திய அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி அப்போது குறிப்பிட்டார்.